வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். ஜென்ரலா நான் வாரிகோஸ் வெயின் வந்து தனியா வீடியோ போட்டிருக்கேன். காலில் ரத்த குழாய்கள் புடைப்பு, அது வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். அதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி ரத்த குழாய்கள் எடுக்கிறது தீர்வு இல்லை. நீங்க மெடிசன் சாப்பிட்டு அதை கியூர் பண்ணிக்கணும். ரத்த குழாய்கள் எடுத்துட்டா அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும், நீங்க கால் இழக்கிற நிலைமை வரும். அதே மாதிரி காலை எலிவேட் பண்ணி வைக்கணும், எப்சாம் உப்புல வந்துட்டு காலை முக்கி வைக்கணும். பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்ப நான் வந்துட்டு என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்துட்டு 45 வயசு, பிப்ரவரிலிருந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட கால் இங்க காமிச்சிங்கன்னா இங்க காமிடா. அவங்க கால் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரத்த குழாய்கள் வந்துட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்ப அவர் ஆக்சுவலி அவருக்கு வந்து காலில் பெரிய புண் இருந்தது. இப்ப இது வரைக்கும் கருப்பா இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு நல்லா கருப்பாயி சூப்பிங் வந்து பெரிய புண்ணு இருந்துச்சு. நீங்க இந்த காலை மட்டும் தூக்கி பிடிச்சு இந்த புண்ணு மட்டும் பிடிச்சு காமிங்க. இப்ப அந்த புண்ணு கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்க இங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த புண்ணு கம்ப்ளீட் ஆச்சு. வந்து பெரிய இவ்வளவு பெரிய புண்ணு இருந்துச்சு, நல்ல பெரிய புண்ணு குழியா இருந்தது. இப்ப அந்த புண்ணு கம்ப்ளீட்டா ஆரிச்சு. ஆனா இந்த கால் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கருப்பாவே இருக்கு. இது வரைக்கும் கருப்பாவும் சும்பி கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இப்ப இதை நம்ம மாத்திடுவோம். பட் இந்த மாதிரி ரத்த குழாய்கள் எடுக்கிறது வந்துட்டு எல்லா சமயத்திலயும் நிரந்தர தீர்வு இருக்காது. அது நிரந்தர தீர்வு இருக்காது, அது நல்லதுக்கு இல்ல. அது வந்துட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அது வந்து சரி கிடையாது. ஒரு ரத்த குழாய் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. அந்த ரத்த குழாய் எடுத்துட்டு அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் எப்படி போகும், அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றத மனசுல வச்சுதான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு போடுறேன். கண்டிப்பா ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து வாரிகோஸ் வெயின் கியூர் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு பிளட் வெசல்ஸ் ரிமூவ் பண்ணிடாதீங்க. கடைசி சாய்ஸா அதை வச்சுக்கோங்க. வழியே இல்லைன்னா அதை வச்சுக்கோங்க. நன்றி.